ஒரு வழியாக இவனும் தப்பிச்ச மாதிரி அம்மாக்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்கிறா, அம்மா இப்படி பண்ணுறாங்க ஆண்களுங்கிற மாதிரி. அம்மாவும் சரி புரிஞ்சுப்பாங்கன்னு பார்த்தா, என்னடா சொன்ன லூசடா நீ, இதோ இந்த உலகத்தில் நீ மட்டும் தான் இப்படி இருக்கிற மாதிரி ரொம்ப ஓவராக பண்ணுறா, அதுவும் அன்கள் இப்படி வாங்கிட்டு நடந்துக்கிட்டாங்கன்னு. லூசு மாதிரி சின்ன பையனா இருந்துக்கிட்டு எப்படிலாம் நீ பேசுகிறான், கம்ப இடங்கிற மாதிரி ஒரு கம்பியை தூக்கி அவனை அடி அடினு அடிக்கிறாங்க. இவனும் உண்மையை தான் சொல்கிறேன் என்னை நம்பமாங்கிற மாதிரி அழுதுகிட்டே சொல்கிறான். இருந்தாலும் அவங்க கேட்காம அந்த கம்பியை வச்சு அடிச்சுக்கிட்டு, இதுக்கு மேலே ஏதாச்சும் பேசினா அடித்து அவனை கொண்டுறவேங்கிற மாதிரி ரொம்ப அடிச்சுக்கிட்டு அவனை ஒரு ரூம்லேயும் சாத்தி போடுறாங்க, அதுவும் பாத்ரூமு. அம்மா அம்மா இப்படி பண்ணாதீங்கம்மா, எனக்கு இந்த ரூம் வேண்டாமா, ப்ளீஸ்மா என்ன வெளியே இல்லைம்மா, என்னால் இங்கே இருக்க முடியாதுமாங்கிற மாதிரி சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான். இதுக்கு முன்னாடியும் இவங்க இப்படிலாம் இவனை அடிச்சடிச்சு போடுவாங்க போல. அவனும் ரொம்ப பயத்தில் என்னம்மா இப்படி பண்ணாதீங்கம்மாங்கிற மாதிரி ரொம்ப கெஞ்சிறான். அன்கூலம் இதை பார்த்துட்டு, ஏம்மா இப்படிலாம் பண்ணுற, அவன் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏங்க உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுங்கிற மாதிரி அவனோட அம்மாவும் சொல்லி அந்த கதவை பூட்டிடுறாங்க. அன்கலும் அப்படி அவன் என்னம்மா பண்ணிட்டான், ஏம்மா இப்படி உள்ளே போட்டு அடிச்சு வைக்கிறா, அவனை கொடுமைப்படுத்துறங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் கெஸ் கூட பண்ண மாட்டீங்க, யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க, அந்தளவுக்கு அவன் கேவலமாக பேசுகிறான், நீங்கள் அவனை கண்டுக்காதீங்க, அவன் உள்ளே கிடக்கிறத லைக்குங்கிற மாதிரி சொல்லி அவனை உள்ளே போட்டிருந்தாங்க. இவனும் உள்ளே இருந்து ரொம்ப கத்துறான், அம்மா கதவை துற கதவை துறன்னு. ஆனால் அம்மா கொஞ்சம் கூட இறக்க காட்ட மாட்டாங்க. இவங்க பெத்த பிள்ளையா இல்லை ஏதோ கச்சரா பெட்டியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்களான்னு தெரியல, அப்படி தான் பிஹேவ் பண்ணுறாங்க. இதெல்லாம் நினச்சி பார்த்து அன்கிட்ட எதுவுமே பேசாமல் அவன் பாட்டுக்கு பத்திரத்துலேயே நின்றுட்டு இருக்கான். அவரும் ரொம்பவே வந்துட்டு பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, நம்ம முதல்ல நல்லா பேசிக்கலாம்ப்பாங்கிற மாதிரி. அந்த நேரம் அவங்க அம்மாவும் அங்கே வந்து இவங்க ரெண்டு பேரும் இப்படி நின்றுட்டு பேசிட்டு இருக்கிறத பார்த்து, என்ன ரெண்டு பேரும் இப்படி நின்றுட்டு இருக்கீங்க, உட்காருங்க சாப்பிடலாங்கிற மாதிரி சாப்பாடுலாம் வச்சு பரிமாறுறாங்க. அப்போ நம்ம வடிவை கொஞ்சம் கூட உட்காராமல் அங்கேருந்து நான் கிளம்புறேன் நான் பறவை வரேங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போக பார்க்கான். ஆனால் அந்த அன்கலும் இவனோட தங்கச்சியும் இவனை விடாமல் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. ஏன் நான் போகிறேங்கிற மாதிரி அவளும் கேட்குறான். அன்கலும் ஏன்டா போகிற என்னாச்சு நம்ம பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவனும் அந்த அன்கலோட கையை தட்டி விட பார்க்க அப்போ இவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ கீழே விழுந்து உடஞ்சிருது. வடிவும் ஐயையோங்கிற மாதிரி ரொம்ப அழுக. உடனே அவனோட அம்மாவும் வடிவேலே என்னடா பண்ற அப்படின்னு ரொம்ப கத்துறாங்க. இவனும் அழுதுகிட்டே அவங்க அம்மாவை பார்க்க, லூசாடா நீ, கிறுக்க மாதிரியே நடந்துக்கிற, எப்போ பார்த்தாரு அறிவு இல்லாத மாதிரியே நடந்துக்கிற, உன்னெல்லாம் என் பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குன்னு வாய்க்கு வந்த மாதிரி திட்டுறாங்க ஒரு ஃபோட்டோ உடஞ்சதுக்கு. இவனால் கொஞ்ச நேரம் கூட அங்கே இருக்க முடியல, அங்கேருந்து வெளியே வந்துடுறான். அடுத்தல அப்படியே அவனோட கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து போக பார்க்கான். அந்த சமயம் அவனோட தங்கச்சியும் ஓடி வாரா. அண்ணா நின்னுனா, அண்ணா நின்னுனா அழுதுகிட்டே ஓடி வாரா. இவனும் அதை பார்த்துட்டு டப்புன்னு காரையும் நிப்பாட்டிடுறான். தங்கச்சி இவங்கிட்ட ஓடி வந்து, அண்ணா மன்னிச்சிடறண்ணா, நான் உன்னை தெரியாமல் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டேன், என்னை மன்னிச்சிடறான்னு ரொம்ப அழுகிறா. அவனும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு ஒன்றும் ஆகலாங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லைண்ணா நான் தான், நான் உனக்கு கூப்பிட்டுருக்கக்கூடாது, உன் மூஞ்ச பார்த்து தெரியுதாண்ணா உனக்கு ஏதோ ஆயிட்டு, மன்னிச்சிடறண்ணா நான் இனிமேல் உன்னை வீட்டுக்கு கூப்பிட மாட்டேன்னு ரொம்ப அழுகிறா. அவனும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, நீ வீட்டுக்கு போங்கிற மாதிரி அனுப்பி வைக்கிறான். அவளும் இல்லைண்ணா உன் பிறந்த நாள் வர அண்ணான்னு இவளும் ரொம்ப அழுக. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ எனக்கு கிஃப்ட் தந்தல அதுவே எனக்கு பெருசுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் திரும்பிட்டு ரொம்ப அழுகிறான். பாவம் நம்ம ஃபேமிலி கூட நம்மளால் பேச முடியலங்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், பாவம் அதே மாதிரி தான் அவனுக்கும் இருக்குது. ரொம்ப அழுகிறான் நமக்கு நீ யாரும் இல்லையேங்கிற மாதிரி. அதோட இருக்கிற தங்கச்சி கூட அவனால் ஒழுங்காக பேச முடியலேன்னு ரொம்ப கஷ்டப்படுறான், ரொம்ப வலிக்குது அவனுக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு சாயங்காலம் போல் வடிவும் கௌஷிக்கு கால் பண்ணி எங்கே இருக்கேங்கிற மாதிரி கேட்குறான். கௌஷிக்கோ வீட்டில் தான் இருக்கேன், ஏன் நீ என்னை பார்க்க வரப்போறியாங்கிற மாதிரி கேட்குறான். இவனும் எதுவுமே சொல்லாமல் காலை கட் பண்ணிடுறான். கொஞ்ச நேரத்துல வடிவோ கதவை தட்ட கௌஷிக்கும் கதவை திறந்தோன்னே வடிவை பார்த்தோன்னே என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவனும் எதுவுமே சொல்லாமல் ரொமான்டிக்காக அவன்கிட்ட அப்படியே போகிறான். அவனும் இவனுக்கு என்னாச்சு, வந்தோடனே அழகை பார்த்தா வாங்கிட்டானா என்னங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவன்கிட்ட போகிறான். அவனும் வா வா வாங்கிற மாதிரி இன்டைரக்டாக கண்ணாலே கூப்பிட்றான். இப்படியே அவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் போகும்போது நம்ம கௌஷிக்கும் அவன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு. என்னடா ஆச்சு, ஏதாச்சும் கவலையோடு இருக்கியாங்கிற மாதிரி கேட்குறான். இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, அப்போனா போய் குளிச்சுட்டு வா, எல்லாம் சரியாகிடுங்கிற மாதிரி இவனும் அவனை வாஷ்ரூம்க்கு அனுப்புகிறான். இவனும் சரின்னு பாத்ரூம்ல போய் குளிச்சுட்டு இருக்கா. ஹாப்பி பர்த்டே டு யூ வடிவு, ஹாப்பி பர்த்டே டு யூ என் வடிவு அப்படின்னு இவனும் பாடிட்டே கேக்கோட வர அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
சின்ன வயசாக இவன் இருக்கும்போது இவன் பிறந்தநாள் அன்னைக்கு இன்னொரு பையன் பிறந்தநாளை இவன் கண்ணு முன்னாடி கொண்டாடிட்டு இருந்திருப்பாங்க. அந்த பையனோட அம்மா அப்பா அதை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப ஏக்கமாக இருந்திருக்கும். இவனும் அதையே பார்த்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்கும்போது இவனோட அம்மாவும் அங்கே வந்து, என்னடா கிறுக்கு மாதிரி பார்த்துட்ருக்க, நான் எவ்வளோ டைலி கையில் வச்சுருக்கேன், உன்னை வாங்கணுமேனு அறிவு இருக்கான்னு இவனை போட்டு அடித்து அடித்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அதுவும் ரொம்ப டைலியெல்லாம் இவன் கையில் கொடுத்து வேலை வாங்கிட்டு. அப்புறம் வீட்டுக்கு வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு இவனை தனியாக உட்காந்து இவன் பிறந்தநாளை இவனே கொண்டாடிக்கிறான். ஹாப்பி பர்த்டே டு யூ வடிவேலு அப்படின்னு இவனும் அந்த கேண்டிலை ஊதி, அங்கே கேக்கு கூட இல்லை, வெறும் கேண்டிலை மட்டும் ஊதிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறான். இப்போ கௌஷிக்கு கேக்கோட நிக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலையிலயும் ஆயிருது. வடிவுக்கு நேத்து நடந்தது எல்லாம் கனவு மாதிரி இருக்கு. கௌஷிக்கே பார்த்துட்டு இருக்கான், எனக்கு எவ்வளவுதான் நான் எவ்வளவுதான் இழந்திருந்தாலும் இவன் எனக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிற மாதிரியே. அப்ப டப்புன்னு கௌஷிக்கும் எழுந்துச்சு, அவன் மேல கிஸ் பண்றான். இவனும் என்னடா ஆச்சுன்னு இவனும் தள்ளி விட, இல்லை இல்லை நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமேன்னு நம்ம வடிவை பிடிச்சி இழுக்கிறான். டே சும்மா இருடா, எவ்வளோ நேரம் தூங்குவேங்கிற மாதிரி அவனை அடிக்க, அவனும் சரி அப்போனா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குளிக்கலாமான்னு இவனும் குளிக்க கூப்பிட, டேன்னு இவனும் அடிக்க, அவனும் சரி சரி நான் சரண்டர் ஆயிடுறேன், இதுக்கு மேலே எதுவும் பண்ண மாட்டேன், ஓகேவா நீ என்ன பண்ண சொன்னாலும் நீ சொல்கிறது தான் நான் கேட்பேங்கிற மாதிரி சொல்கிறான். அவனும் சரி நான் போய் குளிக்க போகிறேங்கிற மாதிரி நல்ல ட்ரெஸ்லாம் போட்டுட்டு பாத்டப்புக்கு போகுவேன். கௌஷிக்கும் வடிவ ஒரு லுக்கு விட்டு போயிருப்பான். அந்த லுக்கில் இவனும் ஐயோ ஃப்ளாட் ஆக்குறானே ஒரு லுக்லையேங்கிற மாதிரியே மண்டையெல்லாம் டச் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி மேன்லியாக ஃபீல் ஆக்கிக்கிறான். அப்புறம் ஆஃபீஸ்லேயும் வடிவும் அவன் ஃப்ரெண்டும் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வடிவும் கைடு பண்ணிட்டு இருக்கான். இந்த சீக்கிரம் பண்ணுறான்னு வடிவம் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட கத்துட்டு இருக்கும்போது அங்கே கௌஷிக்கும் வந்து வடிவோட கையை பிடிக்கிறான். வடிவும் விட்றா விட்றான்னு தட்டி தட்டி விட கௌஷிக்கும் விடாமல் பிடிச்சிக்கிட்டே இருக்கான். டே கண்டுபிடிச்சிருவான்டாவேங்கிற மாதிரியே வடிவோ கண்ணு கண்ணு கட்ட, ஃப்ரெண்டும் டே அடிக்காதடா நான் பண்ணிட்டு தானே இருக்கேங்கிற மாதிரி அவனும், இவன் இப்படி ரொமான்ஸ் பண்ணுறது தெரியாமல் இவனை வடிவு ஃபோர்ஸ் பண்ணுறா பண்ண சொல்லிங்கிற மாதிரி நினச்சிக்கிறான். டே கண்டுபிடிச்சிருவான்டான்னு வடிவம் ஒரு கிட்டத்தில் கௌஷிக்கை தள்ளிவிட, அந்த சமயம் கௌஷிக்கோட ஃப்ரெண்டும் வந்து டே எப்படிடா இருக்கேங்கிற மாதிரி கட்டி பிடிக்கிறான். இவனை கட்டி பிடிச்சதுக்கப்புறம் அங்கே தூங்கிட்டு இருக்கிற அந்த தூங்கு மூஞ்சியவும் எழுப்பி விட, அவனும் ஐயோ சார் சாருங்கிற மாதிரி வணக்கத்தை போட, அங்கே சாரே இல்லை கௌஷிக்கோட ஃப்ரெண்டு தான் இருக்கான். டே என்னடா உனக்கு எப்போ பத்தில அவன் கூட வம்பிழுக்கிறான், உனக்கு தூக்கம் வராதாங்கிற மாதிரி அவனை பிடிச்சி சண்டையிலுக்கு போயிடுறான். கௌஷிக்கும் வடிவே பார்த்துட்டு அப்படியே வேலை பார்க்க உட்கார்றான். அடுத்தல கொஞ்ச நேரத்தில் கௌஷிக்கோட ஃப்ரெண்டும் வடிவோட ஃப்ரெண்டும் அந்த தூங்க மூஞ்சியை கூட்டிகிட்டு, சார் இன்னைக்கு உங்கள் ட்ரீட் வைங்க சாருங்கிற மாதிரி அவரை ஃபோர்ஸ் பண்ணி, சரி வந்து தொலைங்கிற மாதிரி ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போக, வடிவோ சாப்பிட்ற டைமில் அதனால அவனும் போக பார்க்க, வடிவோ சாப்பிட்ற டைமில் அதனால அவனும் கேண்டீனுக்கு போக பார்க்க, அப்போ கௌஷிக்கும் அவன் கையை பிடிச்சி பக்கம் வந்து கொஞ்சம் முத்தங்கள் தாங்குற மாதிரி இருக்கிறான். அவனும் டே ஆஃபீஸ்டா பரதேசிங்கிற மாதிரி அவனை தள்ளிவிட பார்க்க, அவனும் டே டே அப்படிலாம் ஒன்றும் இல்லடாங்கிற மாதிரியே இவன் பக்கத்தில் வர இவனும் மறைக்கிறான். கௌஷிக்கும் டே டே லவ் தானடா ஷேர் பண்ணி கேட்குறேங்கிற மாதிரி அவன்கிட்ட திருப்பியும் வர, அவனும் மறைச்சிட்டு அங்கேருந்து போக பார்க்கான். இருந்தாலும் கௌஷிக் அவன் பின்னாடியே போகிறான். இந்த கௌஷிக் பையலுக்கு வடிவோட பர்த்டேங்கிறனாலே என்னமோ தெரில ரொம்ப வெறியேறி போய் தான் சுற்றிட்டு அலைகிறான். கொஞ்ச நேரம் கூட வடிவை சும்மா விட மாட்டேங்கான். கண்ணில் சிக்கிற இடத்துலலாம் அவன் கையை பிடிக்கிறது இடுப்பு பிடிக்கிறதுனே சுற்றிட்டு அலைகிறான். வடிவும் டேடே அப்படிங்கிற மாதிரி அவனை முறைச்சிக்கிட்டே அலைகிறான். இப்படி ராத்திரி ஆகிடுது. வடிவும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா. அந்த சமயம் கௌஷிக்கும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வடிவோட மடியிலேயே வந்து படுத்துக்கிறான். என்னடாச்சு உனக்கு வேற இடமே கிடைக்கல உனக்கு தூங்குங்கிற மாதிரி கேட்க, இல்லடா ரொம்ப டயர்டாக இருக்குடா பெட்டுக்கு போக கூட என்னால் முடியலங்கிற மாதிரி இவன் மடியிலே படுத்துக்கிறான். டே டே என் மடியில் படுக்கணும்னா சொல்ல வேண்டியதுன்னு ஏன் இவ்வளோ இன்டைரக்டாக வந்து படுக்கிற அப்படின்னு இல்லை, என் வீட்டுக்கும் எனக்கு போக மனசு இல்லைடா, நான் வேணால் உன் ரூமில் போய் படுத்துக்கவா அப்படின்னு கேட்குறான். அவனும் டே உங்கள் அம்மா வேற கூப்பிட்டுட்டே இருந்தாங்களா போ உன் வீட்டுக்கு போங்கிற மாதிரி நம்ம வடிவம் சொல்லும்போது அவனும் இல்லைடா எனக்கு வீட்டுக்கே போக பிடிக்கல அதான் நான் இங்கேயும் அவன் கூடயே இருந்துக்கிறேனேங்கிறான். என்னாச்சுடா உனக்கு வீட்டுக்கே போக பிடிக்காதா, உனக்கு அந்தளவுக்கு பயமா வீட்டுக்கு போகுங்கிற மாதிரி கேட்குறான்.
அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, எங்கள் அம்மா காரி இருக்காளே, அவா என் தம்பி ரொம்ப நல்லா படித்து பெரிய வேலை பார்த்துட்ருக்கான். அவனே மாதிரியே நானும் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் அவன் படிக்கிற படிப்பை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அவன் படிக்கிற படிப்பை படித்தா நானும் அந்த இடத்துல இருக்க போகிறேன், ஆனால் எனக்கு தான் அந்த படிப்பு பிடிக்காது. அப்புறம் எப்படி நான் அந்த படிப்பை படிப்பேன்? எங்கள் அம்மா எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறா பாரு, எனக்கு பிடிக்காத படிப்பை படிக்க சொல்லி ரொம்ப தான் அப்படின்னு இவனும் சொல்லி அதுக்காக தான் வீட்டுக்கு போகலங்கிறான். வடிவும் எதுவுமே சொல்லாமல் அப்படியே உட்காந்துருக்கா. இவனும் அப்படின்னா நீ ஓகே தான் சொல்கிற நான் இங்கே தூங்குறதுக்குங்கிற மாதிரி கேட்குறான். அவனும் இல்லையே நான் அப்படி ஒன்றும் சொல்லலையங்கும்போது சரி சரி இப்போ எனக்கு ஊட்டியாச்சும் விடுங்கிறான். அவனும் சரின்னு ஒரு பாப்கார்ன் தூக்கி அவன் வாயிலேயே போட அவனும் இதுவே நான் ஓகே சொன்ன மாதிரி நினச்சிக்கிறேங்கிற மாதிரி லூசு மாதிரி பேசுகிறான். அவனும் கிறுக்கன் ஆயிட்டானோ லைட்டா அப்படின்னு கேட்பாக்கான். ஆஃபீஸ்லேருந்து ட்ரிப்பை கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்களும் ட்ரிப்புக்குன்னு கிளம்ப அப்போது இவங்க கூட வேலை பார்க்குற மேடமும் இருக்காங்களா, அவங்களும் பாஸ் கிட்டே, பாஸ் என்ன பாஸ் சின்ன இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க, அங்கே சுற்றி பார்க்க ஒன்றுமே இருக்காதே பாஸுங்கிறாங்க. இவனும் நம்ம போகிற இடம் மேட்ரு இல்லைம்மா, நம்ம யார் கூட போகிறோங்கிறது தான் மேட்ருங்கிற மாதிரி அவரும் சொல்லி சமாளிக்க, நல்லா சமாளி சமாளிங்கிற மாதிரி இவங்களும் பார்க்குறாங்க. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே கௌஷிக்கோ வடிவு ரொம்ப பெரிய பேக் வச்சுருக்கிறத பார்த்து டே டே பேகை வேணால் என்கிட்ட தான் நான் சமைக்கிங்கிற மாதிரி கேட்குறான். வடிவம் லூசாடா நீ ஏன்டா இங்கே வச்சு இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு முறைக்க அவனும் இல்லைடா வேட்டாக இருக்கும்னு தானே கேட்கேன், இதில் என்ன இருக்குங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பின்னாடி இந்தியா பாகிஸ்தான் சண்டை போடுற மாதிரி வடிவோட ஃப்ரெண்டு கௌஷிக்கோட ஃப்ரெண்டு சண்டை போட்டுட்ருக்கானுங்க ஒரு பலூனு கண்டி. அப்படி அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போதே தெரியாதனமோ கௌஷிக்கோட ஃப்ரெண்டும் கீழே விழுந்து முட்டியை உடச்சிக்கிறான். டேடே உனக்கு ஒன்றும் ஆகலையினே இவங்களும் பார்த்துரு. அவனும் அம்மேனு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி நிற்க இவங்களும் சரிடா பேண்டேஜ் போட்டு விடுறோங்கிற மாதிரி அவனுக்கு பேண்டேஜ்லாம் போட்டு உட்கார வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் பார்க்க போகிறது நம்ம அடுத்த பாட்டில் பார்த்துடலாம். சரி போகிறதுக்கு முன்னாடி லைக் பட்டன் ஷேர் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டுட்டு கமெண்ட் பக்கமாக ஹை பை போட்டுருங்க. டாட்டா.